ஜூலை 30 தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டிகளில் ஏலகிரி அரசு பள்ளி மாணவர்கள் முதலிடம். எம்எல்ஏ பரிசு வழங்கினார். தருமபுரி மாவட்ட கைப்பந்து கழகம் சார்பில் தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் கடந்த 29ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு நாட்கள் தருமபுரி மாவட்ட பள்ளிகளுக்கு இடையேயான கைப்பந்து போட்டிகள் நடைபெற்றன. இதில் தருமபுரி மாவட்டம் முழுவதும் இருந்து 15 பள்ளிகள் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டியில் தொப்பூர் அரசு பள்ளி 4வது இடத்தையும், கடத்தூர் அரசு பள்ளி 3வது இடத்தையும், சிந்தல்பாடி அரசு பள்ளி 2வது இடத்தையும், ஏலகிரி அரசு பள்ளி முதலிடத்தையும் பெற்றது. இது தவிர 4 சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான பரிசுகளும் வழங்கப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சேர்மேன் பூக்கடி ரவி, இளவரசன், டிஜி மணி, மணிவண்ணன், செயலாளர் தங்கராஜ், இணைச் செயலாளர் நிர்மல்குமார், மாது, வணங்காமுடி, ஜெயபால், ஜீவா, சசிகுமார், பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதல் பரிசை மாதேஷ், 2ஆம் பரிசை மணிவண்ணன், 3வது பரிசு அருள் சந்திரன், 4ஆம் பரிசு இந்தியன் வங்கி மேலாளர் தங்கராஜ் ஆகியோர் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் கைப்பந்து வீரர் தனபால் அவர்கள் எங்கிருந்தாலும் விளையாட போருமாறு அன்போடு அனுப்புகின்றோம். தனபால் அவர்கள் சர்வீஸ் 4-5 சூப்பர் சிங்கிள் பாடி சர்வீஸ் 5 சிந்தல்பாடி சர்வே 6-6 சூப்பர் சர்வீஸ் கடத்தூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி மாணவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். மிக அருமையாக பள்ளி மாணவர்கள் விளையாடுவதை கண்டு அளித்தவர் அனைத்து விளையாட்டு வீரர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடத்தூர் சர்வீஸ் 8 கலெக்டர் சர்வீஸ் 13 ஈச் சூப்பர் சூப்பர் சார் செந்தல்பாடி மீண்டும் ஒரு புள்ளி 15-13 சூப்பர் நல்லா மேலே பிடித்தாரு இருந்தாலும் நெட்டு சாச்சு சிங்கிள் பாடி சர்வீஸ் 60 சூப்பர் சார் சிங்கிள் பாடி மீண்டும் ஒரு புள்ளியை எடுத்துக்கொள்ளுது சூப்பர் டிராப் தம்பி சூப்பர் டிராப் உங்களுடைய சூப்பர் டிராப் கடத்தூர் பாய்ஸ் கடத்தூர் மீண்டும் ஒரு புள்ளி 14-17 சூப்பராக அழைக்கப்பட்ட பந்து ஆனால் போட்டுக்கு வெளியில் சென்றுவிட்டது சர்வீஸ் 18-14
Kalathur Surveys 15-18. Kalathur மீண்டும் ஒரு புள்ளி 16-18. இரு அணியும் சரியான நிலையில் விளையாடி கொண்டுள்ளது. Super sir, தம்பி backward to Arimia Duran. Super. மீண்டும் ஒரு கடத்தல் ஒரு புள்ளி 18-17. Time out, first time out, single body. Super block, தம்பி. அடியான அடிப்பா சரியான அடி சரியான அடி அஞ்சா நம்பர் சரியான அடி கடத்தூர் மீண்டும் ஒரு சூப்பர் அடிப்பா ஆனா பிளாக்கை மீறி வெளியே விழுந்து விட்டது மீண்டும் ஒரு புள்ளி சிங்கல் பாடி 23-20 சூப்பர் 23. அருமையான அடி சிங்கிள் பாடி சர்வீஸ் மரியாதை செய்யப்படுகிறது நன்றி நன்றி ஐயா தங்கள் வருகைக்கு மிக்க நன்றி நொடி அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டியினை முன்னெடுத்திருக்கும் இந்த கைப்பந்து கழகத்திற்கு நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் 1000 பணிகள் இருந்தாலும் நம் அழைப்பு ஏற்று இங்கே வந்து அல்லது இந்த போட்டிகளை கண்டுபிடித்து நிகழ்ந்தோம் நம்முடைய தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் முன்னாள் முன்னாள் இந்த கைப்பந்து கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் இது திரளாக கூடி இந்த மாணவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் குறிப்பாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றால் பயிற்சி செய்யும் என்ற வார்த்தைகளுக்கு எப்பொழுது பயிற்சி செய்து விளையாடி கொண்டிருக்கிறாய் சுந்தரபாடி சர்வீஸ் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து கடத்தூர் சர்வீஸ் 1-4 அருமையான அடி 2-6 கடத்தூர் சர்வீஸ் 2-6 சர்வீஸ் 8-2
நான் தந்தையிலிருந்து கடத்தூர் அணியும் செங்கல்பாடியும் மாணவர்கள் விளையாடினீங்க
இதில் யார் வெற்றி தோல்வினா எனக்கு ரெண்டு பேருமே வெற்றி ரெண்டு பேருமே தோல்வி இல்லை ரெண்டு பேரும் தான் வெற்றி சிறந்த விளையாட்டு உண்மையிலேயே ஏன்னா அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு சின்ன ஒரு இதுதான் முடியுது அதனால் நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்ற நோக்கத்தோடு வெற்றியோடு தன்னம்பிக்கையோடு நீங்கள் விளையாடுங்க கண்டிப்பாக இதேபோல் படிப்பிலும் கவனம் செலுத்துங்க படிப்பு முடியாது எதுவுமே இல்லை ஏன்னா பெரிய வசதியானவங்க படிக்கணும்னு இல்லை அப்துல் கலாம் அணு விஞ்ஞானி இந்தியாவின் முதல் குடிமன் எந்த பள்ளியில் படித்தார் அரசு பள்ளியில் தான் படித்தார் அதனால் நீங்களும் வெற்றி என்ற இலக்கோடு படித்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்நிலைக்கு வர முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு அதேபோல் படிப்பும் படியுங்க அதேபோல் விளையாட்டிலும் இப்போ நம்ம தங்கராஜ் எடுத்துக்காங்க கைப்பந்து கழகத்தில் கைப்பந்து இதில் தான் அவருக்கு இந்தியன் பேங்கில் பணி கிடைச்சது அப்புறம் மூன்று என்னென்ன சொல்கிறீங்க தங்கராஜ் எகிர்க்காரு அவர் மூன்று துறையில் பணி புரிஞ்சிட்டு இப்போ இந்தியன் பேங்கில் இருக்கிறார் அதான் ஏன்னா இந்த கைப்பந்து ஏன்னா விளையாட்டு வீரர்கள் எங்கு போனாலும் அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் விலை எல்லா அலுவலகத்திலும் பணி அது ஒரு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு எப்படி இப்போ அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் மருத்துவத்துறையில் 7.5 இடஒதுக்கீடு நீங்கள் டாக்டர் ஆகிறீங்க அது மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு அனைத்து துறை அலுவலகம் பணி வாய்ப்பு இருக்குது அந்த அடிப்படையில் நீங்கள் உயர்நிலைக்கு வர வேண்டும் என்று மாணவ செல்வங்களை வாழ்த்தி இந்த நேரத்தில் பரிசீலனை பெற்று நீங்களும் உங்கள் தாய் தந்தை அப்பா அம்மாவுக்கு பெயர் சொல்வதில் இருக்கும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் நேற்று இதை தருமபுரி மாவட்ட அளவில் வந்து போட்டி நடத்துவீங்க கடைசியில் நாலு வருஷம் உடலாங்க ஆனால் விளையாட்டு விளையாட்டாக போவதை இப்படி எதிர்னாலும் எல்லாம் வந்தவங்க கூட மேக்சிமம் ப்ளஸ் டூ மாணவர்கள் ப்ளஸ் டூ பிடிச்சாலும் அதுக்கு மேலே கலை தான் ஆனால் கலைக்கு போகிறதுக்கு இப்போதே நீங்கள் தயாராகி வந்துட்டான் விளையாட்டு ஒரு பக்கத்தாலையும் கல்வி மேலே கவனம் செலுத்தி அதிக மார்க் எடுத்து உங்களுக்கு என்னென்ன நினைக்கிறீங்களோ அந்தந்த கோர்ஸுக்கு போகிறதுக்கு நீங்கள் தேவைப்பட்டு வேண்டி தான் கேட்டுக்கொண்டு உலக அளவிலே பார்த்தாலேயே தருமபுரி மாவட்ட அளவிலையும் பார்த்தாலும் தருமபுரியில் மட்டும் அரசு ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் விட்டு தருமபுரி மாவட்டத்துக்காரர் கூட தமிழ்நாட்டில் ஸ்ட்ரைக் பண்ணால் தருமபுரி மாவட்டத்துக்காரர் தான் அதிகமாக கவர்மெண்ட் வேலை இருக்கிறாங்க அதே மாதிரி இந்தியா லெவலில் உலக லெவலில் ஆசியா லெவலில் தருமபுரி மாவட்டத்தில் மருத்துவர் அதிகமாக இருக்கிறாங்க அதில் போன 7.5% மற்ற தனியார் ஸ்கூலில் போனால் டாக்டர் படிச்சா சென்ற 7.5% படித்தோன்னு இப்போ நேற்று சொல்லி ஒரு தப்பாக சொல்லிட்டார் தருமபுரி தமிழ்நாட்டில் 5.6 பேரில் தருமபுரி மாவட்டத்தில் 100.6 பேர் பண்ணிடுறாங்க தருமபுரி மாவட்டத்துக்கு ஒரு போலீஸ்காரை 3 வருஷமாக போலீஸ் வேலை செஞ்சுட்டு நீட் எக்ஸாம் வந்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிறான் அதனால் உங்களுக்கு 100% வந்தப்போ அரசு அரசு பள்ளியில் படித்தவங்க உங்களுக்கு விளையாட்டு துறையில் சில கோட்டா இருக்குது அதனால 7.5% கோட்டா இருக்குது நீங்கள் டாக்டரோ இன்ஜினியர் கலெக்டர் எது வேணாலும் போகிறதுக்கு சிறப்பாக நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இந்த தருமபுரி மாவட்டத்துக்கு சிறப்பான தருமபுரி மாவட்டத்துக்கு வரலாறு எவ்வளோ பேர் இருக்குது இந்த வாலிபால் எடுத்து மற்றவர்கள் தேடி இந்த வாலிபால் போடுவோம் எங்கள் வாலிபால் எடுத்து எத்தனையோ பேர் பெருமை டிபார்ட்மெண்ட் போயிருக்காங்க அதனால் சிறப்பாக இந்த தருமபுரி மாவட்டத்துக்கு பெற்ற தாய் தமிழ் பேருமை எடுத்து தருமபுரி மாவட்டத்துக்கு ஏதோ டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒரு படித்து உலக மக்கள் சேவை இந்த நாடு நல்லா இருந்தால் நாட்டு மக்கள் மக்கள் சேவை பண்ணி சிறப்பாக மேலும் மேலும் வளர்ந்து கல்வியில் மேலும் மேலும் சிறக்க முடியுமா ஏற்றுக்கொண்டு இந்த விளையாட்டுத் தொழிலில் எங்களால் முடிஞ்சவருக்கு நாங்கள் அந்த மேலும் மேலும் உங்களுக்கு பின்னாடி ப்ளஸ் டூ முடிச்சோன்னு காலேஜுக்கு போடுங்க காலேஜ் முடிச்சோன்னு வேலைக்கு போடுங்க இது வர வர எங்களால் முடிஞ்சவருக்கு இந்த விளையாட்டை எங்களால் ஊக்குவிக்க இங்கே தகுதி மீறி என்ன செய்யணும் செய்வேன் கேட்டுக்கொண்டு தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மேட்ச் நடத்திட்டு அதுக்கு மேலே எல்லா மக்களும் கொடுத்தாலும் இந்தியா லெவலில் ஒரு மேட்ச் நடத்தணும் பெரிய ஆசை 100 மட்டும் நடத்தி நடத்தி சொல்லி கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நடத்தி விடுவேன் நடத்தி வணக்கம்